நண்பர்களே வணக்கங்க. பவால் இருந்து குழந்தைங்க, இது பார்த்தீங்கன்னா கிளாசிக் வண்டிங்க, கிளாசிக் புல்லட்டுங்க. இது 2014 மாடல். இதுக்கு வந்து கிக்கர் ஸ்ப்ரிங் போயிடுச்சுங்க, கிக்கர் ஸ்ப்ரிங்கும் மாற்றிட்டேன். மாற்றின முன்னாடி தான் சரி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு. வேறு இதுதாங்க, இதில் 4 போல்ட்ருக்கு, 4 எல்ராடு போல்ட்டு. இதுக்கெல்லாம் பேக்கிங் கிடையாது, இதுக்கு ஒன்லி பேஸ்ட் தான். இந்த கவருக்கு மட்டும்தான் பேக்கிங்கு. இந்த கவர் போடும்போது இது இந்த இதில் கீராடு இந்த பைப்பர் புஷெல்லாம் கரெக்டாக பார்த்து போடணும். மெயினாக இந்த ஓரிங்கி வந்து கீழே உழுவாத அளவுக்கு பார்த்துக்கணும். இதை மட்டும் கவனமாக செய்யணும். இது வந்து எல்லாருமே வேலை செய்யலாம். செயின் பிரைட்டை கழட்டிக்கணும். அப்புறம் இந்த போல்ட்டு 4 கழட்டினா கிக்கர் ஸ்ப்ரிங் இருக்குது. கரெக்டான ஸ்ப்ரிங் எடுத்துட்டு புது ஸ்ப்ரிங் வாங்கி போட்டுக்கலாம். இவ்வளோதாங்க, இதை கவர் கழட்டி போட்டுக்கலாம். அதாவது புல்லட் செய்கிறவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டுங்க, அவ்வளோதாங்க. இது ஒரு பெரிய கம்பஸ்தரம் இல்லை. இந்த புஷுமே மறக்காமல் பார்த்து போடணும். இது கவர் கழட்டும் போது ஆயிலுக்குள்ளார கீழே வந்துடும், ஆயில் சட்டிக்குள்ளார. அதை கவனமாக பார்த்துக்குங்க. அப்புறம் இந்த ஓரிங்கு கவனமாக இருக்கணும். ஏன்னா இங்கேருந்து தான் பம்பு ரொட்டேட்டர் ஆகுது. இதுதான் பம்பு. பம்புலேருந்து ரொட்டேட்டர் ஆகி அதுக்கு மேலே வந்து இந்த ஆயில் ஃபில்டருக்கு போகுது. ஆயில் ஃபில்டர்லேருந்து கிராங்க்கு போகுது. கிராங்க்லேருந்து கிராங்குக்கு சப்ளை வந்தது அந்த டேப்பட், அதாவது புஷ்ராடு மேலே சர்க்குலேஷன் ஆகிறது இந்த ஓட்டை தாங்க. இவ்வளோதாங்க இந்த வேலை. இதை எனக்கு தெரிஞ்ச பதிவு போடுறேங்க, தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறக்கோசரம். நன்றிங்க. பவால்லேருந்து குழந்தைங்க.